வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜ் பஜ்ஜி பால் கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் வெட்டுக்கணும் எண்ணெய் ஹீட் ஆகுனதும் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச அஞ்சு பூண்டு பல்ல உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் நான் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் இதில் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணுங்கள் கேரட்டை துருகி எடுத்துருக்கேன் அதுவும் இதே அளவுக்கு ஒரு கப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் வத்தல் பொடி தூக்கிக்கோங்க கால் ஸ்பூன் போட்டால் போதும் உரப்பு அதிகமாக இருந்துட வேண்டாம் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்க அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் மசித்த உருளைக்கெழங்கோட நம்ம இப்போ ரெடி பண்ண கேரட் கோஸ் கலவையை உள்ளே ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உருளைக்கெழங்கோடு சேர்த்து அப்போ தான் பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த பாலை பார்த்தாலே குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்புறம் பஜ்ஜி மாவு எடுத்து ஒரு கப்புக்கு எடுத்துருக்கிற அதில் தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது பால் முக்கி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த பஜ்ஜி மாவில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற வெஜ் பஜ்ஜி பால் முக்கி கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கோ அதில் போடுறோம் இப்போது ஒவ்வொரு பாலாக அதில் ஆட் பண்ணுறோம் தீயை கூட்டி குறைக்காதீங்க ஒரே லெவல்லே வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா முருகி வரும் எல்லா பாலும் ஒன்று போல் வெந்துடும் இப்போது நமக்கு வெஜ் பஜ்ஜி பால் ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்